ஒவ்வொரு காரணமாக சொல்லி நான் எதற்காக நான் வால்மீகி ராமாயணத்தை தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் காரணம், வால்மீகி என்கிற மகா முனிவர் ராமரும் சீத்தையும் வாழ்ந்த அந்த காலத்திலேயே வாழ்ந்தவர் என்கிற முதல் காரணம். கம்பர் இதோ இந்த 11 நூற்றாண்டில் இன்றிலிருந்து ஆரம்பித்து 1000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த 1180 வருடம் பிறந்தவர். 11 நூற்றாண்டில் பிறந்தவர் கம்பர் என்பதனால் கம்பர் இப்பொழுது வந்தவர், வால்மீகி அந்த இடத்திலேயே வாழ்ந்தவர் என்பதை எப்படி சொல்லலாம் என்றால், உத்தரகாண்டம் என்கிற இந்த ராமாயணத்தின் கடைசி காண்டத்தில் மாசமாக இருக்கும் கர்ப்பிணியாக இருக்கும் சீத்தையை காட்டுக்குள் விட்டுவிட்டு வர சொல்லும் ராமர், லக்ஷ்மணன் காட்டுக்குள் போய் விட்டுவிட்டு திரும்பி வந்த பிறகு சீதாதேவி தஞ்சமடைந்த இடம் வால்மீகி முனிவருடைய ஆசிரமம். வால்மீகி சீதாதேவியை தன் மகள் போல் அந்த ஆசிரமத்தில் வைத்து பாதுகாத்து வந்திருக்கிறார். அங்கேதான் சீதாவுக்கு அந்த ட்வின்ஸ், அந்த இரட்டை குழந்தைகள் லவ குச, இரண்டு குழந்தைகளும் பிறக்கின்றனர். அப்போ சீதாதேவி தன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் சாவகாசமாக உட்காந்து வால்மீகி கிட்ட நிறைய கதை சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் நான் யோசித்து பார்க்கும் பொழுது வால்மீகி, முதல் காரணம் வால்மீகி அந்த காலத்தில் வாழ்ந்தவர். அது எந்த காலம் என்று ஆராய்ச்சிகள் கணக்கு போடுகின்றன என்றால், இன்றிலிருந்து ஆரம்பித்து 869,000 வருடங்களுக்கு முன்பு ராமர் வாழ்ந்தார் இந்த பூமியில் என்பதுதான் தொல்லியல் ஆராய்ச்சியில் நமக்கு கிடைக்கிற தரவு, ஒரு ஒரு எவிடன்ஸ். ஆனால் கம்பர் எப்பொழுது வாழ்ந்தார் என்றால் இப்போ 1000 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்தவர். இது முதல் காரணம். ஆனால் இதெல்லாம் ஒரு காரணமா, இதற்காக கம்பராமாயணத்தை நிராகரிப்பதா?